கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் கோவிந்த கோவிந்த ராதே வல்லவம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதே வல்லவம் அச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் ஆட போடா கண்ணையா நீ விளையாட போடா ஈயாங்குழல் எடுத்து ஊத போடா ஆட போடா கண்ணையா விளையாட போடா நீ ஆயாங்குழல் எடுத்து ஊத போடா அச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் கோவிந்த கோவிந்த ராதே வல்லவம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதே வல்லவம் ஆயர்பாடி மாட்டை எல்லாம் ஒட்டிய போடா நீ புல்லாங்குழல் எடுத்து உத போடா ஆயர்பாடி மாட்டை எல்லாம் ஒட்டிய போடா நீ புல்லாங்குழல் எடுத்து உத போடா அச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் நம்ம வீட்டில் பால் தயிர் வெண்ணெய் எங்கும் இருக்க நீ அடுத்த வீட்டில் பால் தயிர் வெண்ணெய் ஏண்டா குடித்தாய் நம்ம வீட்டில் பால் தயிர் வெண்ணெய் எங்கும் இருக்க நீ அடுத்த வீட்டில் பால் தயிர் வெண்ணெய் ஏண்டா குடித்தாய் மங்கையகர் சொல்வதெல்லாம் சுத்த பொய்யம்மா இந்த மாய கண்ணன் சொல்வதென்றே உண்மைதானம்மா அச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் அடிக்க வாராக அம்மா பிடிக்க வாராக என்னை அடித்து பிடித்து தூணில் கட்டி உதைக்க வாராக ஒன்றும் அறியேன் தாயே ஏதும் அறியேன் பாலகண்ணான் என்பதனால் சூதும் அறியே அச்சுமம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதே வல்லவம் எப்ப காண்பேன் ஐயா எப்ப காண்பேன் எப்ப காண்பேன் ஐயா எப்ப காண்பேன் ஐயா உன் பொன்னடியை எப்ப காண்பேன் ஐயா உன் பொன்னடியை எப்ப காண்பேன் அச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் தன்யவாதம் லூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். இந்த கண்ணனின் லீலைகளை பார்ப்போமா? கண்ணனின் லீலைகளை வாங்க கோகுலத்துக்கு போகலாம். இப்போது எல்லாம் பெரியவங்கள்லாம் கண்ணனின் லீலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் குழந்தைகளும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கோகுலத்தில் கோபியர்கள் தான் கண்ணனின் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடுவது என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் கோபியரின் குழந்தைகளும் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடுவது என்று யோசிக்கிறார்கள். பாருங்களேன், டான்ஸ் ஆடி பார்க்கலாம், ஆடி பாடி கற்றுக்கலாம். கண்ணனின் திருவிழா என்று பிறந்த நாள் என்று கண்ணனிடம் ஆடி காமிக்கலாம் என்று பயிற்சி எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு அருமையாக இருக்கிறது பாருங்களேன். அதில் ஒரு பையன், குட்டி பையன் அழகாக ஆடுகிறான். இன்னொரு குழந்தை, கோபியரின் குழந்தை, கோலம் போடுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி அன்று அழகாக கோலம் போட்டால் கண்ணன் நமது வீட்டுக்கு வருவான் அல்லவா என்று வீடு முழுவதும் கோலம் போடுகிறது. இங்கே பார்த்தால் கண்ணனின் தோழர்கள் கண்ணனின் லீலைகளை பற்றி பேசுகிறார். கண்ணன் மிக அழகாக இருப்பான், அருமையாக இருப்பான்,
வெண்ணையை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பான் என்று ஒரு கோபியரின் பையன் நண்பர் சொல்கிறான். இன்னொருத்தன், அப்படியா, நாம் போய் கண்ணனின் அழகை பார்க்கலாம், கண்ணனோடு விளையாடுகலாம் என்றெல்லாம் பேசிக்கொள்கின்றன. இதே போல் எல்லா குழந்தைகளும் கண்ணனை பார்க்க ஆவலாக இருக்கின்றன. கிருஷ்ண ஜெயந்தி எப்பொழுது வரும் என்று பாருங்களேன். இந்த குழந்தைகள் ஆடுகிறது பாடுகிறது, எவ்வளோ அழகாக கண்ணனின் பாட்டை பாடிக்கொண்டு டான்ஸ் கத்துக்கிறது, பயிற்சி எடுத்துக்கொள்கின்றன. திருவிழா அன்றே கண்ணனிடம் ஆடி பாடலாம் என்று பயிற்சி எடுக்கின்றன. Thank you.